வணக்கம், நான் ஸ்ரீரங்கத்திலேருந்து நான் மங்களம் ஸ்ரீனிவாசன் பேசுகிறேன். நான் ஒரு தஞ்சோர் பெயிண்டிங் ஆர்டிஸ்ட்டு. என்னெல்லாம் வந்து ஒருத்தருடைய நீடை பொறுத்து அவள் என்ன மாதிரி எதிர்பார்க்குறாளோ, அவாத்து கடவுளை எந்த மாதிரி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாளோ அதுக்கேற்ற மாதிரி நான் படம் போட்டு தருவேன். சில பேர் வந்து எனக்கு இந்த சுவாமியை வந்து பச்சை புடவையில் தான் நான் பார்த்துருக்கேன், எனக்கு இதை மாதிரி தான் வேண்டும், எனக்கு வந்து பட்டு வஸ்திரத்தில் தான் நான் பார்த்துருக்கேன், பச்சை பட்டு வஸ்திரத்தில் தான் நான் பெருமாளை பார்த்துருக்கேன், எனக்கு அந்த மாதிரியாக வேணும், அந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க. அவங்களுடைய ஆசையை பூர்த்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் படம் வரைஞ்சி தருவேன். கொஞ்ச நாள் முன்னாடி எனக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வந்தது. நாங்கள் வந்து ஒரு குரூப் ஆஃப் லேடிஸ் எல்லாம் ஒரு 5 வருஷமாக நாராயணியை கற்றுன்ருக்கோம். எங்களுக்கு வந்து இப்போ நாராயணியத்தில் 2வது தசகத்தில் பகவத் சௌந்தர்யம் சொல்லிட்டு ஒரு சாப்டர் இருக்குது. அந்த சாப்டரில் வந்து அந்த பகவானுடைய ஸ்வரூபத்தை எல்லாம் உச்சியிலேருந்து பாதம் வரைக்கும் பகவானுடைய ஸ்வரூபத்தை சொல்லியிருக்கு. அந்த ஸ்வரூபத்தில் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியாக நீங்கள் வந்து பெயிண்டிங் பண்ணித்தரணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, நம்மளை எனக்கு வந்து இந்த ஜென்ரலாக இந்த ஸ்லோகத்துக்கு பண்ணுறதுங்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்கும். ஏன்னா வந்து எவ்வளோ நாழி வேணாலும் என்னால் ரசித்து ஸ்லோகம் சொல்ல முடியும். எனக்கு அது வந்து ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். ஸோ நான் வந்து சரி நீங்கள் என்ன ஸ்லோகம் சொல்கிறதா சொல்லுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஸோ அவங்க சொன்னதுக்கு ஏற்ற மாதிரியாக நான் வந்து ஒரு குருவாயூரப்பன் படம் போட்டிருக்கேன். அதில் வந்து அந்த ஸ்லோகத்தில் வந்து ரத்தன கிரீடம் சங்கு சக்கரம் கதை கால்வரை நீளும் காம்புடைய மலர்ந்த தாமரை விசாலமான நெற்றி ஊர் திலகம் கருணை ததும்பும் தாமரை விழிகள் கருத்து வளைந்த புருவங்கள் உன்னதமான நாசி அழகிய முகம் மந்தகாச புன்னகை ஜுவலிக்கும் கன்னங்கள் காதில் மகர குண்டலங்கள் குறுகிய கழுத்து திரண்ட தோள்கள் நீண்ட பாகு ரமணீய காத்திரம் விசாலமான வட்சஸ்தலம் குறுகிய இடுப்பு இடது மார்பில் அலர்மேல் மங்கை வலது மார்பில் ஸ்ரீவத்சம் மார்பின் மத்தியில் கௌஸ்துபம் நீலமயமான பச்சைக்கல் முக்கோண வடிவில் சுத்திலும் வைரக்கல் இருக்கிற மாதிரி ரத்தன தங்க ஒட்டியானம் தங்க அரங்கான் கால் தங்க கால் சிலம்புகள் தங்க பூணல் தோல் வளைகள் கைக்கட்டு வளைகள் மணிக்கட்டு வளைகள் சிறப்பான பெரிய இரத்தின மோதிரங்கள் முத்துஹாரம் துளசி மாலை வைஜெயந்தி மாலை வனமாலை தங் பத்ம சங்கு சக்கர அங்குச பாதரேகைகள். அதாவது அந்த கிருஷ்ணருடைய பாதம் உள்ளங்காலில் இருக்கக்கூடிய ரேகைகள் அங்குச ரேகை, அதே மாதிரி வந்து சங்கு சக்கரம் அங்குசம் தாமரை அதெல்லாமும் போடணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதே மாதிரி அந்த குருவாயூரப்பன் வந்து பட்டு பீதாம்பரத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தினுடைய ஸ்பெசிஃபிகேஷனும் சொன்னாங்க. அவங்க சொன்ன ஸ்பெசிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் போட்டிருக்கிறேன். நான் அதே மாதிரி அவங்க ஆசைப்பட்டாங்க, இந்த மாதிரி ஒரு பக்கம் யானை ஒரு பக்கம் கருடன் இருக்கணும். ஸோ வந்து அந்த திருவடியை வந்து அழகாக ஒரு பட்டான ஒரு வெல்வெட்டு துணியில் வைக்கிற மாதிரி இருக்கணும், வந்து ரெண்டு பக்கமும் விளக்கு இருக்கணும் அப்படின்னு எல்லாம் ஆசைப்பட்டாங்க. அவங்க ஆசைக்கு ஏற்ற மாதிரி நான் போட்டிருக்கிறேன். நான் எனக்கு வந்து உண்மையிலேயே இது வந்து ஒரு ஸ்லோகம் சொல்லக்கூடிய அளவுக்கு திருப்தி எனக்கு வந்து ரசித்து நான் போட்டேன். நான் எனக்கு வந்து இது உண்மையிலேயே இந்த போட்ட நிமிடங்கள் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு நாராயணியம் சொல்கிற போது எவ்வளவு மகிழ்ச்சி இருக்குமோ அதே மகிழ்ச்சி நான் இந்த படத்தை போடுற போது நான் அதை அனுபவிச்சேன். பெருமாளுடைய அழகை யாராலையும் வர்ணிக்க முடியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பார்த்த குருவாயூரப்பனை நான் வந்து முயற்சி பண்ணியிருக்கிறேன். உண்மையிலேயே இந்த படம் போட்டபோது நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். ஏன்னா நான் எனக்கு ரொம்ப ரசித்து ஒரு குழந்தைய ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக ரசித்து அனுபவித்து போட்டேன். ஸோ நான் போட்டதை வந்து அந்த ஸ்லோகத்தில் நான் போட்டதை வந்து உங்கள்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்.